ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சன்னா ஸ்டிச். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸில் பேக்கில் எப்படி பேக் நெக் அதில் வந்து எப்படி நாட் வைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். தட் இஸ் ரோப் வச்சு நம்ம பெல் வைப்போம்ல அந்த டிசைன், இது மாதிரி எப்படி நம்ம வைக்கிறது அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரோப் வைக்கிறதுக்குனே ப்ளவுஸில் பேக் சைடு இந்த மாதிரி ரெண்டு கார்னர் மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள், லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும். அதில் தான் நம்ம நாட் வச்சு தைக்க போகிறோம். இப்போ நம்ம நாட் வச்சு தைக்கிறதுக்கு நம்ம ப்ளவுஸ்க்கு என்ன லைனிங் எடுத்தோமோ அந்த கிளாத் எடுத்துக்கலாம். அதை கிராஸ் பீஸ் வெட்டுறதுக்கு நம்ம எப்படி க்ராஸாக வச்சு பார்ப்போமோ அந்த மாதிரி வச்சு நம்ம லைன் ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தட் இஸ் அந்த லைன் வந்து 1.5 இன்ச் அளவு இருந்தால் போதும். இப்போ இதை எல்லா லைன்ஸையும் ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நம்மளுக்கு இவ்வளோ தேவைப்படாது, நான் ஜஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையானதை மட்டும் நம்ம தைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதிலேருந்து ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து அதை எப்படி க்ராஸ் பீஸ் தைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பீஸை ஃப்ரண்ட்லேயும் இன்னொரு பீஸை அப்படியே அதுக்கு நேர் ஆப்போசிட்லேயும் வச்சு பார்க்கணும். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் ரெண்டு சைட்லேயும் ஒரு குட்டி ட்ரையாங்கிள் கிடைக்கும். அதை அந்த மாதிரி வச்சு தான் நம்ம வந்து க்ராஸ் பீஸ் தைக்கணும். பாருங்கள், இப்படி தான் தைக்கணும். ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே நம்ம தையல் போட்டு எடுத்துகிட்டு, இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நம்ம வச்சுருந்த எல்லா க்ராஸ் பீஸையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணி தைக்கணும். அது எப்படி அப்படின்னா, நம்மளுடைய அந்த தச்ச பீஸ் அந்த ராங் சைடு இருக்கு இல்லையா, அது வந்து வெளியே பார்த்த மாதிரி வரணும், நல்ல பக்கம் வந்து உள்ளே வரணும். இந்த மாதிரி டபுளாக மடித்து இந்த இதோட எட்ஜில் வந்து நம்ம தையல் போடணும். இப்போ நான் தையல் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம ரெண்டு, அதாவது மேலேயும் கீழேயும் ஓப்பனை வச்சு தான் தைச்சிருக்கோம். அந்த ஓப்பனில் இப்படி நம்ம சேஃப்டி பின்னு விட்டு அப்படியே உள்ளே தள்ளினோன்னா, அந்த ஓப்பன் வழியாக நம்ம உள்ளே தள்ளினோன்னா நம்மளுக்கு அழகான ரோப் கிடைக்கும். பாருங்கள், இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேஃப்டி பின் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப குட்டி குட்டியாக உள்ளே தள்ளி எடுக்கிறேன். அவ்வளோதான், சேஃப்டி பின்னு நம்ம இப்போ வெளியே எடுத்தாச்சு. இந்த சேஃப்டி பின்க்கு பதிலாக நீங்கள் வேறு எதுவுமே கூட நல்ல ஷார்ப்பான இது ஊசி நூல் இந்த மாதிரி ஏதாவது கூட நீங்கள் வச்சு எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி சுருங்கி சுருங்கி எடுத்ததுலாம் வெளியே கரெக்டாக எடுத்து விட்டிங்கன்னா நீங்கள் பாருங்கள், நல்லா அழகான நல்லா லாங் ரோப் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ப்ளவுஸ் பேக்கில் இந்த மாதிரி ரோப் வச்சு கட்டும் போது அது இன்னுமே அழகாக இருக்கும். இப்போ இந்த ரோப்போட எண்டில் வந்து நம்ம பெல் வச்சு தைக்க போகிறோம். அது எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் அந்த மெயின் ஃபேப்ரிக், அந்த ப்ளவுஸோட மெயின் ஃபேப்ரிக்கை ரெக்டாங்கிள் ஷேப்பில் எடுத்திருக்கேன். இதை அப்படியே சர்க்கிள் மாதிரி போடணும். அப்போ நம்மளுக்கு வந்து செமி சர்க்கிள் கிடைக்கும், அரைவட்டமாக கிடைக்கும். நான் மொத்தம் 8 பீஸ் எடுத்திருக்கேன். லெஃப்ட் சைடுக்கு 4 பீஸு, ரைட் சைடுக்கு 4 பீஸு. இப்போ அந்த அரைவட்டத்தை பாருங்கள், நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு ராங் சைடு வெளியே இருக்கிற மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கணும். இதே மாதிரி 2 பீஸை சேர்த்து எடுத்துக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு ஒரு பக்கத்துக்கு வரும். பாருங்கள், நான் இன்னொரு 2 பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அவ்வளோதான், நம்ம தைச்சாச்சு. இப்போ அதில் வந்து நாச்சஸ் போட்டு விட்டுக்கலாம். போட்டுட்டு டர்ன் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து துணி வந்து ரொம்ப ஒரு மாதிரி குண்டாக நிற்காமல் நல்லா எல்லா துணியும் உள்ளே போயிடும். நல்லா அந்த கார்னர்ஸ்லாம் நல்லா அழுத்தி விட்டுருங்க. ரெண்டு இதையுமே அந்த ரெண்டு செமி சர்க்கிளுமே அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு கிளாத்லேயும் நம்ம கார்னரில் ஸ்டிச், அந்த தையல் பிரிஞ்சு வந்துடாமல் இருக்கிறதுக்காக அந்த கார்னர் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறோம். ஒரு தையல் அதே போல் இன்னொன்றுலையும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சு தைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து அந்த பெல் வந்து கலந்து விழாமல் இருக்கும், ரொம்ப நாள் இருக்கும், டக்குன்னு ஒரு செலவிலெல்லாம் போயிடாது. இப்போ இதை வந்து அந்த ரோப்பில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ரோப்பை எப்படி வச்சு இந்த செமி சர்க்கிளுக்கு நடுவில் வச்சு இந்த கார்னரில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க.
ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. போட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அப்படி திருப்பி எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு அழகான பெல் மாதிரி அந்த டிசைன் கிடைக்கும். இப்போ இதுலேயே இன்னொன்னையும் தைச்சோன்னே ஒரு சைடுக்கு ரெண்டு பெல் வைக்கிற மாதிரி நம்ம கிளாத் வெட்டணும். இப்போ இதையும் அதே போல் மேலே தூக்கி வச்சு அந்த எட்ஜில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. இப்படி போட்டுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை வந்து நூலையும் துணியையும் கட் பண்ணி விட்டுருங்க. கார்னரில் உள்ள துணியை கட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப குண்டாக நிற்காது. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணிவிட்டு திருப்பி விட்டு காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இந்த குட்டியான ரோப் ஒரு சைடு வந்து தைச்சாச்சு. இப்போ அதே போல் இன்னொரு சைடுக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த நாலு பீஸையும் இந்த மாதிரி அட்டாச் பண்ணி பெல் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ரெண்டு சைடுமே ரோப் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி நம்ம வந்து ப்ளவுஸில் அட்டாச் பண்ண போகிறோம் பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது எப்படி ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். நம்ம வந்து இந்த பேக் சைடில் அந்த கார்னர் மாதிரி கொடுத்துருந்தோம் இல்லையா, அதுக்கு ராங் சைடில் அந்த ரோப்பை வச்சு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தையல் பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணி விட்டுங்க. இதே மாதிரியே ரைட் ஹேண்ட் சைட்லேயும் அந்த ரோப்பை வந்து துணிக்கு கீழே வச்சு, அதாவது ராங் சைடில் வச்சு தையல் போடணும். வெளியே வச்சு தையல் போட்டிங்கன்னா அசிங்கமாக இருக்கும். இந்த மாதிரி தையல் போட்டுட்டு அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிவிட்டு தென் உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா அந்த ரோப்புடைய துணி எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதையும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சூப்பராக ப்ளவுஸ் பேக்கில் ரோப் வச்சு எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சனா ஸ்டிச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.